ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன உட்காருனா, நீங்கள் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் வந்து அதிகமாக விளாடுவீங்களா? நீங்கள் ஒரு கேமரா, உங்களுக்கான வீடியோஸ் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம அப்டூ இண்டு வழியுமா இருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோ கலப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்ஐயில் கேமிங் டர்போ மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லை, வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ இல்லாத யூஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேமிங் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலமாக அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்க வேணுங்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ யூஸராக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேமிங் டர்போ மோட்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ண தேவையில்ல. ரெண்டு அப்ளிகேஷனையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். எம்ஐ இல்லாத யூசர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமிங் மோட் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ மொபைல் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா எனக்கு வந்து கேமிங் டர்போ மோட் வந்து இல்லை அப்படின்னா உங்களுடைய சிஸ்டம் ஃபஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் அப்ளிகேஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமிங் டர்போ மோட் வந்து வந்துடும் நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ மொபைல் இல்லாதவங்க இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மேல் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைலில் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்களோ அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஷோ பண்ணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேமிங் அப்ளிகேஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணதுக்கப்புறம் இதுமாரி வந்து ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் எதுவும் வரக்கூடாதுன்னு நினச்சிங்களா, உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிலே வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்போம். ஆட்டோ ரிஜெக்ட் கால் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆன் பண்ணி விட்டிங்களா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து கேம் ப்ளே பண்ணும்போது வராது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பிளாக் பண்ணி வச்சிட்டிங்களா வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேம் ப்ளே பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் என்ன வந்திருக்கு, கால் வந்து என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேம் ப்ளே பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்புறம் ப்ளஸ் வந்து கால் என்ன வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் மேலே வந்து அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி மேலே த்ரீ டாட் பட்டன் இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பேன். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கேம் ப்ளே பண்ணும்போது என்ன நோட்டிஃபிகேஷன்லாம் வந்திருக்கோ ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்துருப்போம். கால்ஸ் எத்தனை கால்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா கேமிங் டர்போ மோட்டில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐயில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கால்ஸ் வந்து கேம் விளாடும் போது வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அட்டன் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன பாப்பப் மாரி வந்து ஒரு ஓரமாக வந்து கால்ஸ் வந்து போயிடும். நீங்கள் கேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளே பண்ணிட்டுக்கலாம். நீங்கள் காலும் வந்து பேசிக்கலாம், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கேமும் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஆகாது இந்த கேமிங் டர்போ மோட்டில். ஸோ எம்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறதுனா உங்களுக்கு செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் எம்ஐ மொபைலில், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து ஸ்வைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா கேமிங் ஸ்பீடு பூஸ்டர் அப்படின்ட்டு இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிங்கனா உங்களுக்கு வந்துன்னா டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கேமிங் டர்போ மோட் வந்து ஆக்டிவேஷன் ஆயிரும். அதை ஆக்டிவேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்துன்னா நீங்கள் வந்து கேமை வந்து எந்த ப்ளே பண்ணுறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கேமிங் டர்போ மோட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த கேமிங் டர்போ மோட் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுமாரி தான் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து கேமிங் டர்போ மோடுன்னு ஆப்ஷன் வரும். மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் வந்து கொடுத்துருப்போம் எம்ஐ மொபைலில் கேமிங் டர்போ மோடில். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்களா உங்களுக்கு சிஸ்டமில் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷன்லாம் வந்து காட்டும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேமிங் அப்ளிகேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சைடில் வந்து ஆன் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பான், அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டிங்களா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேமிங் டர்போ மோட் வந்து ஆக்டிவேஷன் ஆயிரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஸ்டார்ட் ப்ளே அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டீங்களா, ப்ளேயிங் கொடுத்துட்டிங்களா உங்களுக்கு வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சிபி வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருவோம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த கேமிங் டர்போ மோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கால் வந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலும் பேசிக்கலாம், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேமிங் விளையாடிக்கலாம், அதுமாரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் செட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் வந்து இதுமாரி நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். செட்டிங்கில் வந்து கிளிக் பண்ணிட்டு அரிஜென்டலாக வெட்டிக்கலாக சூஸ் பண்ண கேம் வந்து விளாட்றீங்களா அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க் மூடு ஸோ வேணும்னா வந்து டார்க் மூடு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஆட்டோ ப்ரைட்னஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்போம். இதெல்லாம் வேணும்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த செட்டிங்ஸில் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையானது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி வெட்டிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேமிங் டர்போ மோட் பிடிச்சிருக்கா, கேமிங் மோட் வந்து பிடிச்சிருக்கா, எந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத வந்து கீழே வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.